வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு முள்ளங்கி சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப முள்ளங்கி சீசனா நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. இதுல நம்ம சாம்பார் தான் பண்ணுவோம் மோஸ்ட்லி. நான் முள்ளங்கி சாம்பார் ஏற்கனவே போட்டிருக்கேன். முள்ளங்கியில வந்து நார்த் இண்டியன்ஸ் நிறைய டிஷ் பண்ணுவாங்க. அது சப்பாத்தி வேல ஸ்டப்டு சப்பாத்தி மாதிரி பண்ணி மூலி பரோட்டான்னு பண்ணுவாங்க. முள்ளங்கி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல நீங்க சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இது முள்ளங்கியில பண்ணதுன்னு சொன்னதா தெரியும். இல்லைன்னா இது ஒரு தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி எந்த டிஃபனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 200 கிராம் முள்ளங்கி, ரெண்டு பெரிய முள்ளங்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமான ஸ்லைஸா பண்ணிக்கோங்க. அப்பதான் அது வதக்கி விடும்போது வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா, ரெண்டு பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 இன்ச் சைஸ் புளியை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். கடைசியா போடுறதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் உளுத்தம்பருப்பும் சீரகமும் தாளிச்சுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். அது பாதி செவக்கும் போது 1 டீஸ்பூன் சீரகம். அது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த வெங்காயம் பூண்டு மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் வதங்கினோடனே, பாதி வதங்கினோடனே இந்த முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து வெங்காயமும் நல்லா வதங்கிடும். முள்ளங்கியில் ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அது நல்லா சன்னமாகவும் கட் பண்ணியிருக்கிறதுனால அது அந்த எண்ணெயிலே அந்த ஈரப்பச்சையே வெந்துடும். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. சட்னிக்கு தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த முள்ளங்கியை நல்லா அப்படி உடுத்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பண்ணிட்டு அடுப்பை ஸ்லோல வச்சுட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். வெந்து வரட்டும். 3 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க. நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இதுலயே நல்லா தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு. இப்படி கட் பண்ணா கட் ஆகுது. இந்த முள்ளங்கி கரண்டிலே கட் ஆகுது. 3/4 வாசி குக் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி வதக்கும் போது மீதி குக் ஆயிடும். இப்ப இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. முள்ளங்கியெல்லாம் நல்லா ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் போதும். தேங்காய் கம்மி பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம். அது சேர்ந்து கொடுத்து இந்த சட்னி ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு தேங்காய் ஹெல்ப் பண்ணும். தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இல்லை நீங்கள் தேங்காய் இல்லாமல் சட்னி வேணும்னா அப்படி கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை அதிகப்படுத்திட்டு உளுத்தம்பருப்பு இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு தேங்காய் இல்லாமல் கூட இதை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பச்சையாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆறினோடனே தண்ணி ஊற்றி ஒரு நைஸான சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு நைஸான சட்னியை அரைச்சிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உப்புலாம் வேணா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது கரெக்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சட்னி டேஸ்ட்டு. முள்ளங்கியில் செஞ்சோன்னு நம்ம சொன்னால் தவிர குழந்தைங்களுக்கு தெரியாது தக்காளி சட்னி அப்படின்னு சொல்லி கூட நம்ம கொடுத்துடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை தாளிச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நம்ம பெருங்காயம் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் சட்னி அரைக்கும் போதே. கடுகு ஆட் பண்ணுறேன். உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் வரமிளகாய் கூட தாளிக்கிறது போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறேன். போட்டு இது இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான இந்த முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஹெல்த்தியான முள்ளங்கி சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.